குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்புடன் மற்றும் பயனாளிகளுக்கு விலையில்லா வேட்டி மற்றும் சேலைகள் வழங்கும் பணிகள் தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் டாக்டர் எம் மணிகண்டன் அவர்கள் துவக்கி வைத்தனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வருவாய் வட்டங்களுக்கு உட்பட்ட நியாய விலைக் கடைகளில் துறையின் சார்பாக அரசு விழாக்களில் தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் டாக்டர் எம் மணிகண்டன் அவர்கள் மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து இருநூற்று பனிரெண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் மற்றும் இரண்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு விலையில்லா வேட்டி மற்றும் சேலைகள் வழங்கும் பணிகளை துவக்கி வைத்தார் இவ்விழாவிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வீரராகவராவ் அவர்கள் தலைமை வகித்தார் இவ்விழாவில் அமைச்சர் எம் மணிகண்டன் அவர்கள் பேசுகையில் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொங்கல் பண்டிகை காலங்களின் போது ஏழை எளிய மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ வேண்டும் என்ற நோக்கில் அனைத்து குடும்ப அட்டைத்தாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் நூறு வழங்கினார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் முதலமைச்சர் அவர்கள் தற்போது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையினை இலங்கை தமிழர் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்ற நோக்கில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை இருபது கிராம் உலர் திராட்சை இருபது கிராம் முந்திரி ஐந்து கிராம் ஏலக்காய் இரண்டடி நீல கரும்பு உள்ளிட்ட சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கிட உத்தரவிட்டுள்ளார்கள் என்று பேசினார் Thank <laughs> you.